என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஜாலியாக தான் இருப்பீங்க. எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கும், அப்புறம் என்ன, அம்மா வீட்டுக்கு போகலாம், தாத்தா வீட்டுக்கு போகலாம், டூர் போகலாம், அப்படிலாம் எல்லாம் ஜாலியாக கிளம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஹோம்ஒர்க், அவ்வளோ ஹோம்ஒர்க், ஃபுல்லாக ஹோம்ஒர்க். ஒரு மாதம் எதுக்கு லீவ் விட்டீங்க? எது கோச்சிங் கிளாஸ் வைக்க வேண்டியதானே? எதுக்கு முடிச்சா முடிஞ்ச மாதிரியா இருப்பாங்க? ஒன்பது கிளாஸ் நாகப்படுறதுக்கு எப்போ யாருக்கு என்ன பாவம் செய்தோம்? இல்லை நாங்கள் எல்லாம் டுவெல்த்தில் ஃபெயில் ஆகிடுவோம், எல்லாருமே ஜீரோ மார்க் எடுத்துருவோமா? இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க்கு? இல்லை எங்களுக்கு புரியல. அது என்ன, டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து இன்னும் போகவே இல்லை நான். எனக்கு இன்னும் அதுக்கு ஒரு மாதம் டைம் இருக்குது. ஆனால் நான் இன்னும் பாதி போர்ஷன்லாம் வந்து எங்களுக்கு நடத்திட்டாங்க, பாதியெல்லாம் நாங்கள் வந்து படிச்சிட்டோம். ஏ, எனக்கு புரியல. ஆனால் நைன்த்து நாங்கள் இப்போ முக்காவாசி முடிக்கவே இல்லை. நைன்த் ஸ்டாண்டர்ட் அப்படி இழுத்து முடியாச்சு. அந்த புக்கெல்லாம் அப்போவே இடைக்கு போட்டிருந்தோம்னா இன்னும் ஏதாவது காசு வந்திருக்கும், அதை வச்சு எதாவது பண்ணியிருந்துருக்கலாம். பட் நாங்கள் எதுவுமே பண்ணலை. நீங்களும் பார்த்தா பாவமாகவே இல்லையா? என்னத்துக்கு எங்களுக்கு டென்த் போர்ஷன் ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. சரி, ஆரம்பிச்சு தான் ஆரம்பிச்சிங்க, சரி அடுத்த மாதம் அது ஸ்கூல் வந்ததுலேருந்து பிடிப்போம், அப்போ வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா லீவ்லேயே எங்களை செய்கிறாங்க. எதுக்கு ஒரு மாதத்துக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ஒரு மாதத்துக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க. சரி, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணோம்னா முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா, நான் 24 hours ஒர்க் பண்ணாவே இதெல்லாம் முடிக்க முடியாது போல இருக்குது. அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போகிறேன். உங்களுக்கு வைத்தறிச்சல அந்த கமெண்ட்ஸில் வந்து ஃபயர் ஹார்ட் ஒன்று போட்டு விட்ருங்க. இருங்க, வாங்க காட்டுறேன். இதெல்லாம் நீங்கள் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்களோ, இல்லை உங்களுக்கு திடீர்னு டென்த் போர்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்களோ, இதெல்லாம் என்னென்ன எப்பேற்பட்ட ஒரு இது, ஒரு கொடுமைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ ஹோம் டெஸ்ட்டை கண்டுபிடிச்சது? இதெல்லாம் ஸ்கூலில் வந்து டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட்னா எப்படி இருக்கும்? ஒரு பெஞ்சுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் உட்காரா, ஒரு ரெண்டு பேர் வந்து உட்காரு, நீ வந்து அங்கே ஒரு கேர்ள் உட்காருவீங்க, இங்கே ஒரு பாய் உட்காருவீங்க, அப்போ தான் பார்த்து எழுத மாட்டாங்க. அப்போ வந்து பேப்பர்லாம் மாற்றக்கூடாது, குறுக்க இன்னொரு வேறு கிளாஸ்க்குள்ளே உட்காருவீங்க. அப்படி உட்கார வச்சு டெஸ்ட் வந்து ஒரு பீரியடுக்கு ஒரு 10 questions 5 questions அப்படி எதுவும் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஒரு சாப்டரில் வந்து ரேண்டமாக சம்ஸ் கொடுத்து போட அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு போட வைப்பாங்க. அது ஒரு பீரியட் நடக்குமா, மிஸ் குறுக்க நடக்க இப்படி போயிட்டு வருவாங்க. நாங்கள் டெஸ்ட் நோட்டில் டெஸ்ட் எழுதுவோம். எக்ஸாம் வந்து அதுக்கு பதிலாக பேப்பர் கொடுப்பாங்க. குறுக்க நடக்க போயிட்டு வரமிச்சு கையில் 4 papers வச்சுட்டு போயிட்டு வருவாங்க. ஃபீலிங்காக இருக்குது. இதை பார்க்க பார்க்க டென்ஷனாக வந்து சரி, வெளியே விட்டு ஒரு நாள் நான் வந்து ஜாலி பண்ணேன், நிம்மதியாக இருந்தேன். ஹோம்ஒர்க் பற்றி நினச்சாவே நிம்மதி போயிடும். அதனால் ஹோம்ஒர்க் பற்றி நினைக்கவே இல்லை. ஜாலியாக டிவி பார்த்தோமா, நீச்சுமா, ஒரு பெயிண்டிங் ஒன்று பண்ணோம். டேஜ் ஜாலியாக அப்படி ரிலாக்ஸாக ரொம்ப நாள் ஆசை, பெயிண்டிங்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பெயிண்டிங் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். எடுத்தேன், ஒரு நாள் வீண் அடிச்சுட்டேன், அப்படியே ஒரு போச்சு. நைட்டில் நல்லா 12 வரைக்கும் உட்காந்து யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு அப்படியே அதுக்கப்புறம் திரும்ப படிச்சு தூங்கிட்டு காலையில் இன்றைக்கி எழுந்திரிச்சா இப்போ தான் ஹோம்ஒர்க் வந்து அப்படியே வருது சொல்கிறாங்க. ஹோம்ஒர்க் அப்புறம் நான் நெஞ்ச பிடிச்சாடி பின்னாடியே போயிட்டுருக்கேன். அப்படியே இப்படியே இப்படி தள்ளி விட்டுருவாங்க போல இருக்குங்க. ஹோம்ஒர்க் பற்றி பேசும்போது அப்படியே நம்ம போகுது, அப்படியே இப்படியே போயிட்டுருக்கோம். என்னடா ஃப்ளோவில் இருக்குமே பார்த்தா, நான் வந்து ஹோம்ஒர்க் நினச்சி பயத்தில் பறந்துகிட்டு இருக்கோம். பொறுத்த வரைக்கும் இந்த இங்கிலீஷ் ஹோம்ஒர்க்கே எனக்கு பெருசு, அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். நோட்டு வேறு வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குற, ஒரு நோட்டும் கிடைக்கல. ஒரு பழைய காலத்து நோட்டு ஒன்று கிடச்சிது. இதெல்லாம் லாக்டவுனில் நோட்டு கிடைக்காதப்போ வாங்கின நோட்டு, இதெல்லாம் இதை வச்சு இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன். பாவமாகவே இல்லையா? நான் பாவம்டா, அடுத்த வருஷம் லீவில் என்ஜாய் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் லீவுக்கு வேறு கணக்கு சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் முடியும் மே மாதம் 6 April வந்து முடியும். முடிஞ்சதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு 1.5 மாதம் டைம் இருக்கும். 1 month ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிங்க. நீ 15 வந்து நீ அங்கே இங்கே இது அந்த குரூப் சேர்ந்து இந்த குரூப் சேர்ந்து சுற்றுவே. அதுக்கப்புறம் மீதி 15 இருக்கும், அதில் நீ எங்கே வேணால் போய்க்கோ. 2 months மீதி 15 ரெண்டு மாதம் எங்கே வேணால் போய்க்கோ. அது எக்ஸாம் ஸ்கூல் திறந்து நான் 2 months ஊர் சுற்ற முடியுமா? வைடா வைடா, யூ ஆர் டூயிங் லைக் திஸ்டா. ஐ மீன் டாமின் சாரோ ஆறு ஸ்டாஃபோ கிடையாது, ஹோல் சிஸ்டம் ஹோலாக எல்லாரையுமே சொல்கிறேன். எதுக்கு இவ்வளோ ஹோம்ஒர்க்? இதில் வந்து ஹோம்ஒர்க் கேட்டு வேற வாங்கிட்டு வருவாங்க 4 கிளாஸ்க்கு. மிஸ் ஹோம்ஒர்க் கொடுங்க மிஸ் நீ வீட்டில் சும்மா இருந்தால் இது உன எங்கேயும் வெக்கேஷன் கூப்பிட்டு போக மாட்டாங்கன்னா சும்மா உட்காந்துரு. வீட்டில் ஜாலியாக டிவி பாரு, சின்சான் இருக்கான், டோரிமான் இருக்காங்க, ஃபோன் இருக்கு, எடுத்துனோண்டு. உங்கள் அம்மா அந்த டைமில் லீவில் ஃபோன் தரமாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா? எடுத்துனோண்டு. ஏன் ஹோம்ஒர்க் அதுவும் இல்லை, படிப்பு மாதிரி நடிக்கிறதுக்கு தான் எல்லோரும். இங்கே யாருமே உண்மையான படிப்பு கிடையாது. ஒன்று படிப்பு மாதிரி நடிக்கிறவங்க, இன்னொருத்தர் படிக்காதவங்க, இந்த ரெண்டு கேட்டகரி மட்டும்தான். இல்லை யாருமே ஒரிஜினல் படிப்பு கிடையாது. நான் படிப்பேன்டா, நான் சீன் உள்ளுக்குள்ளே சீன் நம்ம அவங்களுக்கே தெரியும், நம்ம சீன் போடுறோம் சார், இப்படி சீன் போடுறோமே அப்படின்னு. ஆனால் எக்ஸாமில் வந்து மார்க் வாங்கிடுவோம், எப்படியும் வாங்கிடுவோம், நல்லா எழுதி படிச்சிட்டோம் வாங்கிடுவோன்ற நம்பிக்கையில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம சீன் போடுவோம், நம்ம படிப்பு அப்படி சீன் போடுவோம். இங்கே யாருமே உண்மையான படிப்பு கிடையாது சீரியஸாக. எனக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன். கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கடைசி கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து ஒரு சில சொல்லியிருக்க மாட்டேன், குறிப்பிட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் வச்சு வீடியோ இது பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன்.
ஸோ சில அடுத்தவங்க புலம்புறது எப்படி இருக்குன்னு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். 5 மினிட்ஸ் இருக்குமா 6 மினிட்ஸ் இருக்குமா தெரியல. ஸோ ஹோம்ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த ஹோம்ஒர்க் குட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வந்து பாருங்கள். நீங்கள் சயின்ஸ் ஹோம்ஒர்க்லாம் எழுதி போட்டாங்க, அதை எக்ஸாம் அளவுக்கு வந்து நான் ஹோம்ஒர்க் எழுதுனேன். சயின்ஸில் ஒரு 4 சாப்டர் ஃபுல்லாக 1 வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து, சோஷியலில் ஒரு 5 சாப்டரு, மேக்ஸில் 2 சாப்டர் ஃபுல்லாக, அதில் எக்ஸசைஸ்லாம் பார்த்தாலே நமக்கு மண்டே சுற்றும். இதில் அதெல்லாம் வேறு ஃபுல்லாக ஹோம்ஒர்க்கு. தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் கம்மி. இதில் வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் நம்ம படிக்க சொல்ல, எல்லாமே அந்த எக்ஸைஸ் புக் எக்ஸைஸ் இருக்குல்ல அதை தான் படிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கட்டுரை கடிதம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கிலீஷில் வந்து ப்ரோஸ் அண்ட் போயம்னு எங்களுக்கு வந்து ப்ரோஸ் போயம்னு தனியாக இருக்கும் சப்ளிமெண்ட்ரி அதெல்லாம் வந்துட்டு பேராகிராஃபும் போயமும் மட்டும் படிச்சுட்டு வந்துருக்காங்க. இதில் பேராகிராஃபில் வந்து ஒரு 2 பேராகிராஃப் படிச்சிருக்கேன், போன எக்ஸாமுக்கு படிச்சது. இப்போது மீதி ஒரு 4 நாள் இருக்கும். போயமும் அப்பப்போ ஹோம்ஒர்க் கொடுத்தப்போ படிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஃபஸ்ட் எனக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்குமே வந்து நாங்கள் எப்படி இருந்தோம்னா, எங்களுக்கு மத்தியானம் தான் எக்ஸாம் வச்சாங்க. எக்ஸாம் முடிகிற வரைக்குமே எப்படி இருந்தோன்னா, எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இப்போ என் கிளாஸில் கிடையாது. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் வந்து ஏ செக்ஷன், ஒரு ஆள் சி செக்ஷன், நடுவில் நான் பி செக்ஷன் வந்து மாட்டிட்டு முடிக்கிறேன். நான் ஆக்சுவலி சி செக்ஷன் ப்ராடக்ட்டு, என்னை கூட வந்து பி செக்ஷனில் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு ஆள் சி செக்ஷன், ஒரு ஆள் ஏ செக்ஷன் உட்காந்துருக்காங்க. எங்கள் 3 பேருக்குமே நாங்கள் வேறு வேறு இடத்துல இருந்தாலும் எங்கள் மைண்டெல்லாம் ஒரே இடத்துல தான் இருந்தது. கோச்சிங் கிளாஸ் வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு, கோச்சிங் கிளாஸ் ஆக்சுவலி வைக்கக்கூடாதுன்றது இந்த ரூல்னு நினைக்கிறேன். போன வருஷம்லாம் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்லாம் போட்டு வைக்கலை. இந்த வருஷம் வந்து வைப்பாங்களா மாட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியல, அவங்களுக்கும் தெரியாது வைப்பாங்களா மாட்டாங்களான்னு. இருந்தாலும் நாங்கள் வைப்போம், நீ எவனும் ஊர் விட்டு போகக்கூடாது, நீ எவனும் நான் ஃபோன் அடிக்கிற வரைக்கும் ஊர் எல்லையை தாண்டக்கூடாது, ஊருக்குள்ளே தான் இருக்கணும்னு. அண்ணாத்த படத்தை எப்படி ரஜினி வந்து பாம்பேக்கே அந்த ஊருக்கே காப்பு கட்டுவாரோ, அது மாதிரி அவங்க வந்து எங்கள் கிளாஸ்க்கே அந்த காப்பு கட்ட ட்ரை பண்ணாங்க. பட் அவன் வந்து எக்ஸாம் முடிஞ்சு சங்கேலாமே கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. எக்ஸாம் முடிஞ்சுட்டு மிஸ் எங்கள் வீட்டில் அப்பா வந்திருக்காங்கன்னு கிளம்பி அப்படியே போகிறவங்களாம். 8th ஸ்டாண்டர்ட் பசங்க வரைக்கும் கேக் வெட்டுறதுக்கு பிளான் இருக்காங்க. பட் 9th ஸ்டாண்டர்ட் வந்தாங்க அப்படியே, ஓ நாளோட ஸ்கூல் முடியுதா எங்களுக்கு அப்படி தெரியல, எங்களை கோச்சிங் கிளாஸ் வச்சு கூப்பிடுவாங்க போல இருக்கு, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி நாங்களாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த வருஷம் அந்த கேக்கு அந்த இதுக்கெல்லாம் வந்து நோ 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 அப்படின்னு சொல்லிட்டாங்க. போன வருஷம் நாங்களாமே வந்து கேக்கெல்லாம் வந்து விட்டோம் எங்கள் கிளாஸில், சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். பட் இந்த வருஷம் அப்படியே உள்ட்டா ஆகிடுச்சு. 3 பேரும் வேறு வேறு கிளாஸில், கோச்சிங் கிளாஸ் வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது வேண்டிகிட்டு இருந்தோம். இப்போ ஏன்டா வைக்கலன்னு இருக்கு எங்களுக்கு இது. இதெல்லாம் ஒரு மாதம் எங்களுக்கு ஸ்கூல் வச்சாவே இந்த ஹோம்ஒர்க்லாம் எங்கள் அவங்களால வந்து ஃபுல்லாக கொடுக்க முடியாது. ஒரு மாதம் வந்து ஸ்கூல், இப்போ ஒரு மாதம் நாங்கள் லீவே எல்லாம் கண்டினியூஸாக 10th ஸ்கூல் போயிட்டே தான் இருக்கோம் அப்படின்னா கூட இவ்வளோ ஹோம்ஒர்க்கே வந்து கொடுக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி சயின்ஸ் சோஷியல்லாம் வாய்ப்பு இருக்குது, மேக்ஸ் வந்து எல்லாமே வந்து கொடுக்க முடியுமான்றது வந்து சீரியஸ்லி கொஸ்டின் மார்க் தான். பட்டு தமிழ் இங்கிலீஷ் தான் வந்து ஒரு 2 வீக்ஸ் ஹோம்ஒர்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து சோஷியலில் வந்து சயின்ஸ் தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு நாளைக்கு 1 லெசன் படிச்சு எழுதுங்க. ஒரு நாள் ஆனால் காலைல 6:30 எழுந்திரிச்சு நைட்டு 1-8 மணி வரைக்கும் அப்படியே முடிச்சுட்டு இருந்து ஃபுல் டே ஹோம்ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறதுக்குனா லூஸ் ஆகும். கொஞ்ச நாள் கூட என்ஜாய் பண்ணக்கூடாதா என்ன? இதில் 4 லெசன் கொடுத்து 4 நாளில் முடிச்சிருக்கீங்க தானே, அது 1 லெசன் முடிக்கிறதுக்கு எனக்கு 4 நாள் வேணும். எப்படி நான் 1 நாளில் வந்து 1 லெசன் முடிக்க முடியும்? நானும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரேண்ட்டுக்கெலாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல, நானும் ரேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறதுனே புரியல. உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து புதுசாக நாங்கள் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கோம், 9th to 10th போகிறோம், 10th வந்து அந்த வருஷம் கூட சமாளிச்சிடலாம் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் வந்து அவங்க பண்ணும்போது தான் நமக்கு வந்து அவங்க வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், நம்ம அடுத்த வருஷம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. பட் வந்து நாங்கள் அப்போவே கூட கஷ்டப்பட்டுக்கிறோம், இப்போ கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்துட்டு போகலான்னு பார்த்தா அது நிம்மதியாக இருக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துருச்சு. ஓ ஏதோ பொங்கல் வச்சாங்க ஸ்கூலில், பொங்கலோட சேர்த்து எங்களுக்கு உடையும் வச்சுருக்காங்க, எங்களுக்கு தெரியல. நாங்கள் பட்டு வந்தோம், பொங்கலுக்கு 1 வாரம் லீவ் விட்டாங்க. லீவில் வீட்டில் இருந்துட்டு திரும்ப ஸ்கூலுக்கு போகிறப்போ 10th போர்ஷன் ஆரம்பிச்சு போகிறாங்க. ஒரு 4 நாளைக்குலாம் உங்களை கிளாஸ் வேறு வேறு கிளாஸில் போட்டுருவாங்க. எல்லோரும் அங்கங்கே போய் உட்காந்து அவங்க படிச்சுட்டு மரியாதை வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு எங்களை மிரட்டி ப்ளஸ் போட்டு ஒரே ஃபீலிங் தான். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இங்கெல்லாம் மறந்துடலாம். எனக்கு 2 மந்த்ஸ் வெறும் 2 டேஸில் முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா எதுவுமே வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கிற ஒரு மெமரிஸே கிடையாது. அதெல்லாம் இதெல்லாம் ஏன்டா மைண்டில் இருக்க? இங்கே வந்துட்டு ஒரு சிம் கார்டு போடுற மாதிரி ஏதாவது ஃபோல்டர் இருந்துங்களே, அதெல்லாம் கட்டி தூக்கி போட்டு நான் பாட்டு சிட்டி மாதிரி 3 ரூபாய் போய் ஆட் கிடப்பேன். பிடிச்சிருக்கா என்னென்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் நிறைய பேசியிருப்பேன், பட் இருந்தாலும் கட்டி தூக்கியிருப்பேன். மெயினான புலம்பெல்களை மட்டும் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கும் இந்த மாதிரி நான் புலம்பெறதை பார்த்து உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணி ரிலேட் ஆகிடுச்சு எங்களுக்கும் ஸோ தேங்க்ஸ், என்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கீங்க, நான் வந்து உலகத்தில் இருக்கீங்க நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்களான்னு தெரியல. சேம் வேவ் எனக்கு உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு போயிருங்க. பாய். இந்த பாய் கூட எனக்கு ஃபீலிங்காக இருக்குது.